ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க குறிப்பிட்ட அறுபத்தைந்து சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும் தற்காலிகமாக ஃபாஸ்டேக் விதிமுறை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க அது எந்தெந்த பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படிங்கிற த முழு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாங்க வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காக பணப்பரிவர்த்தனை அதிகம் உள்ள நாட்டின் முக்கிய அறுபத்தைந்து சுங்கச்சாவடிகள் மட்டும் ஃபாஸ்டேக் விதிமுறைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க அடுத்து முப்பது நாட்களுக்கு இந்த அறுபத்தைந்து சுங்க சாவடிகளுக்கும் இந்த விதிமுறை பொருந்துங்க சுங்க சாவடிகள் நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் விரைவாக சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் கடந்து செல்வதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் ஆன்லைன் கட்டண முறைகளை ஊக்குவிக்கும் முறையை நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் அமல்படுத்தினாங்க இந்த திட்டப்படி வாகனங்கள் அனைத்தும் கட்டாயம் செய்ய வேண்டும் அதாவது சேர வேண்டும் அப்படிங்கிற முறை சொல்லப்பட்டு ஒட்டப்படாத வாகனங்கள் இருமடங்கு அதாவது ரெட்டிப்பு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற தகவலும் மத்திய அரசு அரசு எச்சரித்து எனினும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இதற்கு இறுதி கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி பதினஞ்சாம் தேதியாக அந்த இறுதி கெடுவை மாற்றி மத்திய அரசு அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க அதன்படி நேற்று பார்த்தோம்னா நேற்று முதல் அதாவது பதினஞ்சாம் முந்தா நாள் பதினஞ்சாம் தேதி முதல் அந்த ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுருச்சுங்க சுங்கச்சாவடியில் எழுபத்தஞ்சு சதவீத பாதைகள் வந்து அதாவது சுங்க அதாவது ஃபாஸ்டேக் முறை வாகனங்களுக்காகவும் இருபத்தஞ்சி சதவீத பாதைகள் வந்து ஃபாஸ்டேக் ஒட்டப்படாத வாகனங்கள் செல்வதற்காகவும் அந்த பாதைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டு இந்த முறைப்படி தமிழ்நா அதாவது நாடு முழுவதும் இது அமலுக்கு வந்துச்சு இந்த இந்த நிலையில் நெரிசலை தவிர்ப்பதற்காக பண பரிவர்த்தனை அதிகம் உள்ள நாட்டில் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அறுபத்தஞ்சி சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும் ஃபாஸ்டேக் விதிமுறைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க அது எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் குஜராத்து ராஜஸ்தான் சந்தீஸ்கர் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சி சுங்கச்சாவடிகளை ஃபாஸ்டேக் விதிமுறைகள் வந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் எழுதிய கடிதத்தை ஏற்று இந்த முடிவை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிச்சிருக்காங்க ஃபாஸ்டேக் முறை கொண்டு வந்த பிறகாடு அப்புறம் பிறகு கடந்த வாரம் ஒரே நாளில் மிக அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு லட்சத்தி இருபது எண்பத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் வசூலிக்கப்பட்டிருக்கு அது சாதனை படுத்திருக்குங்க முன்னதாக பார்த்தோம்னா ஃபாஸ்டேக்கில் எலக்ட்ரிக் சிஸ்டம் வழியாக அதிகபட்சம் பார்த்தோம்னா தினசரி கட்டணம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரியில் பார்த்தோம்னா ஐம்பது கோடி வசூலிக்கப்பட்டுச்சு பட்டுச்சு ஒரே நாளில் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் நவம்பரில் பார்த்தோம்னா இருபத்தி மூணு கோடியாக இருந்துச்சு இந்த நிலையில் ஃபாஸ்டேக் வழியாக தினசரி பணப்பரிவர்த்தனை அதிக அதிரடியாக உயர்ந்திருக்கு இந்த நிலையில் ஜூலை அதாவது ஜூலை பத்தொம்போதாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டு லட்சமாக இருந்த நிலையில் இப்போது பார்த்தோம்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரே நாளையில் சுமார் முப்பது லட்சம் அதிகமாகிருக்கு இந்த வசூல் அதிகமாக இருக்குது அதாவது வாகனங்கள் வந்து ரொம்ப விரைவாக கடந்து செல்லுது அதே போல் வந்து வசூல் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கேன் ஜெய்ப்பூர் அருகே இருக்கக்கூடிய ஜ ஜத்பூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் செயல்படுத்துவதில் நாட்டிலேயே முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது அறிவிக்கப்பட்டிருக்குங்க முதன்மை நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து தொண்ணூற்றி ஒம்போ தொண்ணூற்றி ஒரு சதவீதம் ஃபாஸ்டேக் வழியாக தான் அங்கே கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்து என்ன தெரிவிக்கிறாங்க அதாவது வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டேக் முறை பிரகாரம் கட்டணம் வசூலிக்கிறது வந்து ரொம்ப அதாவது லேசாக இருக்குது இலகுவாக இருக்குது ரொம்ப வசதியாக தான் இருந்து கொண்டிருக்கு ஆனால் இது எல்லா இடத்துலையும் சரிவர பயன்படுத்த முடியறதில்லை ஒரு சில இடங்களில் இது இது வந்து ஆன்லைன் மூலியமாக அதாவது இணையதளம் செயல்படுறதன் காரணமாக பல இடங்களில் இன்னும் பிரச்சனை நீடித்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடியில் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தினுடைய விகுதாச்சாரம் அப்பப்போ கொண்டே போகுது இதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு சார ஒரு சில பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வாகன ஓட்டிகளை சொல்றாங்க பாதிக்கும் வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அது சம்பந்தமாக மற்ற பொதுமக்களுக்கு வந்து இதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்லும்போது அதில் அது சமூக வலைதளங்களில் அதுக்கு பல பதில்கள் அது என்ன பார்த்தா வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுனால வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் சுங்கச்சாவடிகளில் வந்து பணம் கொடுக்கறதுனால அது வந்து வாகன ஓட்டிகளை மட்டும் தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அது முற்றிலும் தவறானது ஏன் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஏற்படக்கூடிய விலை உயர்வு தான் எல்லா பொருள்களையும் அதனுடைய அந்த விலைவாசி உயர்வு ஏற்றத்துக்கு அது காரணமாக இருக்குங்கிறது பொதுமக்கள் அதை நல்லா விளங்கிக்கணும் அதாவது பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறும் போதும் இந்த மாதிரி சுங்கச்சாவடிகளில் விலை பணம் அதிகமாக வசூலிக்கும் போதும் அதன் காரணமாக டிரான்ஸ்போர்ட் மூலியமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய முக்கிய பொருள்களாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்படிப்பட்ட மருந்து இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குல்ல இப்படிப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக விலை உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறத பொதுமக்கள் உணரணும் அதனால தான் இந்த பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் ஆனால் எது எப்படியோ அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு சுங்க சுங்கச்சாவடியில் வசூலிக்கக்கூடிய கட்டணங்கள் அதாவது குறைச்சி வாகன ஓட்டிகளுக்கு அதாவது பொதுமக்களுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அபிப்பிராயங்களாக இருந்து கொண்டிருக்குங்க ஏன் ஒரு நாள் ஒரே பார்த்தோம்னா கோடி அது மாதிரி மாதிரி இந்த ஒவ்வொரு நாளும் எத்தனை லட்சம் வாகனங்கள் வந்து எல்லா சுங்கச்சாவடியிலும் கடந்து போகுது அதுல எத்தனாயிரம் கோடிகள் வந்து வசூலாகுது இப்படி இப்படிப்பட்ட பணம் வசூலாகும் போது அது வந்து பொதுமக்களுக்கு நல நலனுக்காக பயன்படுத்தினா பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் பொதுமக்களுக்கு அப்படிங்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான நல்ல அபிப்பிராயங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த தகவலில் சொன்ன தகவல் பேர் அதாவது விளக்கங்களை மற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள இந்த விஷயத்தில் அதாவது விழிப்புணர்வு செய்யுங்க உங்கள் உங்களுடைய மேலான அபிப்ராயங்களை கருத்துக்களை பதிவு செய்யுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்